தற்போது கவர்னர் அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழகத்திலே தேர்விலே மருத்துவ படிப்பிற்காக 7.5% தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அதற்கு ஒரு நிர்பந்தத்தை வைத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்க வந்து அந்த 10% இடஒதுக்கீடு நீங்க கொடுத்தா தான் நாங்க அதுல கையெழுத்து போடுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இது நாட்டு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்கிறது இல்ல என்னன்னு சொன்னா ஏற்கனவே 10% இடஒதுக்கீட்டை ஏற்காத ஒரு மாநிலம் அப்படினு சொன்னா எங்க தமிழக மாநிலம் தான் என்னன்னு சொன்னால் 69% இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய மாநிலமும் தமிழக மாநிலம் தமிழகத்துல தான் 69% இடஒதுக்கீடு இருக்கு மத்த எல்லா மாநிலத்திலும் 50% தான் அதை போராடி கஷ்டப்பட்டு கடினப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா மறைமுகமாக இந்த உயர் சாதி வகுப்பினர் ஏற்கனவே உயர் சாதி வகுப்பினர் மிகப்பெரிய இடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் ஹைகோர்ட்ல போனாலும் சரி நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போனாலும் சரி எல்லா இடத்துலயும் அவங்க தான் இருக்காங்க அப்போ அந்த ஏற்கனவே அவங்க அப்படி இருக்கும்போது பொருளாதாரத்திலே நல்ல உயர்ந்தவர்கள் பொருளாதாரத்திலே நலிவடைந்த அந்த உயர் சாதியினரும் இன்றைக்கு அந்த இடத்திலே வந்து அமர வேண்டும் என்பதற்காக இந்த 10% இடஒதுக்கீட்டை தமிழக மக்களிடத்திலே புகுத்துகிறார்கள் தமிழகம் ஒத்துழைக்காமல் இருக்கிறது ஆனால் இந்த நேரத்திலே கவர்னர் இப்படியான ஒரு செயலை செய்யலாமா அவர் செய்கின்ற காரியம் எப்படி இருக்குது மிரட்டுதல் போன்று இருக்கிறது நீங்க இதை செஞ்சா நாங்கள் அதை செய்வோம் அப்படின்ற மாதிரி இருக்குது இது 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 இப்படி தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் சூரப்பா அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணார் சூரப்பா ஒரு கடிதத்தை எழுதி நாங்கள் வந்து இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்ற ஒரு இதுக்காண்டி நாங்கள் வந்து எங்களுடைய இதை தர்றோம் நான் காசு தர்றேன் கவர்மெண்டால் கட்ட முடியாட்டி சரி நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு 1500 கோடி அவர் வந்து என்ன பண்ணுறாராம் 5 வருஷத்தில் மாணவர்கள்ட்ட வந்து ஃபீஸை வசூலித்து கட்டிடுவாராம் இதில் இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்ன பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு 5-6 ஷர்த்து இருக்குது 5-6 இது இருக்குது நிர்பந்தம் இருக்குது இதெல்லாம் பண்ணாதான் அந்த இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் பார்த்தோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஆக்ட் வில் பி அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் ஆக்ட் தான் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு இருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா சென்ட்ரல் ஆக்ட்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து 10% இடஒதுக்கீடு வந்து கிடையாது அந்த கிரீம் லேயர் பாலிசி கிடையாது அடுத்து பார்த்தா 69% இடஒதுக்கீடே அமல்படுத்தி வச்சுருக்காங்க இவங்க சென்ட்ரல் ஆக்ட்னு சொன்னால் அப்போ அங்கே போனால் 50% ஆயிரும் சிறுபான்மையருக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடும் அப்படின்றது தான் நம்ம இங்கே வந்து கேட்குறதா இருக்குது அடுத்து வந்து கிரீமி லேயர் பாலிசி அது ஒன்று இருக்குது அடுத்து தேவையற்ற நிதிச்சுமை சென்ட்ரல் ஆக்ட் வில் பி அப்ளிகபிள் ஓகே அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை மத்திய அரசு எடுத்துக்குமா மத்திய அரசு தான் நடைமுறைப்படுத்துமா அந்த ஆசிரியர்களை தேர்வு ஆசிரியர்களை அமர்த்தும் பணி அவங்க கையில் போயிடுமா ஆசிரியர்களை தேர்வு செய்வார்கள் அவர்களே மாணவர்களை அவர்களே தேர்வு செய்வார்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கு வேண்டும் என்று முத்தமிழ் அண்ணன் வேல்முருகனும் அவருடைய தம்பிகளும் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நேரத்திலே தமிழர்களுடைய வேலை இப்பொழுது இந்த விஷயத்திலும் பறி போயிட்டு இருக்குது அப்போது இந்த இடஒதுக்கீடு விஷயத்திலும் சரி மக்களுடைய மாணவர்களுடைய நலன் காக்கும் விஷயத்திலும் சரி இந்த அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் கையாளாகாத அரசு அவர்களை படிக்க விடாமல் ஒரு நூதன குலக்கல்வி தான் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பிராமணர்கள் உயர்சாதி வகுப்பினர் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதைத்தான் இவர்கள் திணிக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் திணிக்கிறார்கள் அது நல்லா தெரியுது இப்போ நம்ம சொன்னோம்னா உயர்சாதியினர் பொருளாதாரத்திலே ஒரு நல்ல இடத்துல இருக்காங்கல்ல அவங்க என்னென்னா ஆல்ரெடி எல்லா துறையிலும் போய் அமர்ந்துட்டாங்க எல்லா துறையிலும் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் பார்த்தாலும் சரி எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் பார்த்தாலும் சரி எல்லா இடத்துலையும் போய் அமர்ந்துட்டாங்க இப்போ பொருளாதாரத்தை நலிவடைந்த கொஞ்சம் பேர் இருக்காங்க அதில் யார் பார்ப்பனர்கள்லையோ அல்லது உயர் சாதியினர் அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காக இந்த 10% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க அப்போ என்னென்னா இருக்கிற இடத்தை நிரப்பிக்கணும் கீழே உள்ளவன் யாரும் உள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதான் இங்கே கொண்டு வர்றாங்க நீங்கள் ரீசெண்டாக வெளிவந்த எஸ்பிஐயுடைய கட் ஆஃப் மார்க் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான் நீங்களே வெறுத்து போயிடுவீங்க என்னன்னு சொன்னால் ஒரு ஓபிசி இடஒதுக்கீட்டை ஓபிசி இடஒதுக்கீட்டுக்கு ஒரு மார்க் வச்சான்னு சொன்னால் அதை விட கம்மியான மார்க் இந்த 10% இடஒதுக்கீடு பெற்றவர் வந்து என்ன பண்ணலாம் உள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அப்போது இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த அந்த குலக்கல்வி இதற்கு முன்னால் எப்படி ஆங்கிலேய ஆட்சிக்கு முன்னால் எப்படி குலக்கல்வி முறை எப்படி அம்பேத்கர் கஷ்டப்படுத்தப்பட்டாரோ அடிமையாக்கப்பட்டாரோ அம்பேத்கர் எப்படி சிறுபான்மையாக்கப்பட்டாரோ அவர் எப்படி நடத்தினாங்களோ தீண்டாமை இருந்ததோ அதே போல் இன்றைக்கும் இவர்கள் கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு நூதன முறைகளையும் கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே தெளிவாக பார்க்க வேண்டும் பாரதிய ஜனதால இருக்க நீங்க வாங்க காயத்ரி ரங்கராம் வரட்டும் சீரியல் நடிகை ஜெயலட்சுமி வரட்டும் இன்னும் சொல்ல போனா அந்த சிரிப்பு நடிகர் எஸ் பி சேகரை கூப்பிட்டுக்கங்க மனநோயாளி எச்ராஜாவை கூப்பிட்டுக்கங்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 5 பேர் வந்து நிறைய பேர் வேணாம் நாங்க மட்டும் தனியா நான் மட்டும் இருக்கேன் அக்கா சுந்தரவள்ளி இருக்காங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க பெண்கள் நாங்கள் முற்போக்காளர்கள் வந்து உட்கார்றோம் மனதர்மத்துல என்ன தப்பு இருக்குன்றத நாங்க